Welcome to Nathal Waves. Tides never rest. So our videos. Keep watching, keep supporting, subscribe to Nathal Waves. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோன் உல்ஃப். இந்த ஓனாயோட குணாதேசியத்தை எப்படி நம்ம மனுஷ வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம ஒரு வெற்றியை மகிழ்ச்சியை அடைகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். தனியாக தன் வாழ்க்கையில் தன் லட்சியத்தை தன் கனவை அடையணும் என்று எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் போராடி இருக்கும் அனைவருக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். நாம் எதை பற்றி பேச வரோன்னா லோ நூல். ஆமாங்க, இந்த ஓனாய். இந்த ஓனாயோட குணாதிசயமே என்னென்னா அதுக்கான பாதையை, அதுக்கான வழியை அதுதான் தேர்ந்தெடுக்கும். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத அதுதான் தேர்ந்தெடுக்கும். அது எவ்வளோ கடினமான சூழ்நிலை ஆனாலும் அது பின்வாங்காது. எவ்வளோ பசியானாலும் அது தோண்டு போகாது. அது ஒரு மலையை ஏறணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த மலையை ஏறுற வரைக்கும் அது மனசில் ஒரு உறுதி, அது மனசில் ஒரு வெளிச்சம் எல்லாமே தெரியும். அதுபோல தான் மனுஷ வாழ்க்கையில் தனியாக நம்ம லட்சியத்தையும் நம்ம கனவையும் நம்ம நோக்கி பயணிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஓனாய் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம எப்போ வெளிக்கொண்டு வரமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற வெற்றியை, நம்ம நினைக்கிற ஒரு இலக்கை, நம்ம நினைக்கிற ஒரு உச்சத்தை நம்ம அடைய முடியும். இந்த வாழ்க்கையில் உங்களோட பாதையை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. உங்கள் கூட இருந்த நண்பர்களே, உறவினர்களோ, குடும்பத்தினரோ அதை எதிர்ப்பாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. உங்களோட வாழ்க்கை இது. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாதையில் போகணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தனியாக ஒரு பாதையில் செல்வதுன்றது ஒரு சுலபமான காரியமே கிடையாது. அதனால் ஆட்டு மந்தை போல் தவறான ஒரு திசையில் போயிட்டு நடப்பதை விட நம்ம வழியில் உறுதியாக பின்பற்றுவது, அந்த பயணத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. தொடர்ந்து அந்த வழியில் போங்க. உங்கள் வாழ்க்கையில் சரியான நபர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கும்போது, தனியாலாக நீங்கள் ஒரு இடத்த அடையும் போது, உச்சத்தை அடையும் போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நிறைவு உங்களுக்குள்ளே வரும். அது இறுதியாக உங்களை ஒரு மதிப்பு மிக்க ஆளாக மாற்றும், உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். நீங்கள் எதை உருவாக்குறீங்க அப்படின்றத இந்த உலகத்துக்கு காமிச்சிங்கன்னா உலகம் உங்களுக்கு சரியான உண்மையான நபர்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்கும். அப்போது நீங்கள் எப்பயுமே ஒரு தனி ஓனாயாக இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட சிலர் மட்டுமே பாராட்டக்கூடிய குணங்கள் இருக்கும். சிலருக்கு மட்டுமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட வலிமை உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் அப்படின்னா தனித்துவமாக நிற்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மற்றவங்களை வழிநடத்த பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களை வழிநடத்த நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். நீங்கள் மற்றவங்களை வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்க. எப்போதும் ஒரு மலையில் ஏற ஓனாய் போல் பசியாக இருங்க. அந்த ஓனாய் உங்களுக்குள்ளே எப்பயுமே எதையாவது கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பசி, அந்த வெறி தான் உங்களை ஒரு இலக்கை, ஒரு லட்சியத்தை, ஒரு உச்சத்தை அடைய வழிவகுக்கும். அப்படி அந்த பசியை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பாக எப்பயுமே சுடர் விட்டு எரிய செய்யணும். அப்படி எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையநிற்கிற வெற்றியோட பல மடங்கு வெற்றி அடைவீங்க. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவீங்க. உங்கள் மனசை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். உங்கள் மனசை நீங்கள் ஜெயித்தாங்க தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒருபோதும் நீங்கள் அந்த பாதையை திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி செல்ல முயற்சிக்காதீங்க. பின் வச்ச காலை எப்பயுமே பின் வைக்காதீங்க. எப்போதுமே ஒரு இலக்கை நோக்கி எதிர்த்து நில்லுங்க. அந்த இலக்கை அடையணுன்றத வழியை நோக்கி காத்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களை வெற்றியாளராக தான் மாற்றும். ஆரம்பத்தில் நீங்கள் தனிமையாக இருக்க மாரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு யாருமே ஒரு உதவி இல்லாத மாரி உங்களுக்கு தோணும். பரவாயில்ல, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர் காலத்தில் மரத்தில் எல்லா இலைகளும் கீழே விழுந்துடும். அப்போ மரத்தை பார்க்கும்போதே ஒரு அழகான தோற்றம் போய் ஒரு சோகமான காட்சியாக இருக்கும். ஆனால் சிறிது நாள்லே அந்த இலைகள்லாம் புதுதாக துளிர்த்து ஒரு ரம்மியமாக ஒரு அழகாக இருக்கும். அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம ஒரு பாதையில் புதுசாக
நம்ம சாதிக்கணும்னு தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கூட இருந்த நண்பர்கள், நம்ம நேசித்த உறவுகளாக நம்ம விட்டு விலகிறோம். ஆனால் அதை பற்றிலாம் என்றைக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வெற்றி அடையும் போது நமக்கான உறவுகள், நம்ம நேசித்த உறவுகள், உண்மையான உறவுகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். அது வரைக்கும் நீங்கள் தனி ஓனாயாக ஒரு ஆளாக போராடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நடக்கிற நடை கடுமையான நடையாக இருந்தாலும் ஆனால் உங்களை அதுதான் வலிமையாகும். அந்த நடைகள் உங்களை உங்கள் கதாபாத்திரத்தை மிக அழகாக வடிவமைக்கும். நீங்கள் அனைவரும் தனியாக சண்டை போடுறீங்க அப்படின்னா எதிர்த்து போராடுங்க, வலிமையாக இருங்க, தோண்டு போகாதுங்க, உயிர்ப்புடன் இருங்க, தொடர்ந்து செல்லுங்க, முன்னேறுங்க, எப்பயுமே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். நாங்கள் சொன்ன இந்த ஓனாயின் உணவு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியாக போராடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக அந்த பாதையில் போனால் நான் வெற்றி அடைவேன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? உங்களை நீங்கள் நம்புங்க. யார் உங்களை எதிர்த்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தோண்டு போகாதீங்க, வருத்தப்படாதீங்க, எதை நினச்சும் கலங்காதீங்க. எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் தனியாக போராடணும், உங்கள் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஓனாயாக அதோட வலிமையை நீங்கள் உங்களுக்குள்ளே செலுத்துங்க. நீங்கள் தனியாக போராடுறீங்கனாலே நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ஓனாயோட குணாதிசயத்தை உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் செலுத்தி பாருங்கள். மற்ற ஆட்டு மந்தை போல் எல்லாரும் போல ஒரு வாழ்க்கையை வாழாமல் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு அந்த வாழ்க்கை மூலிமா மற்றவங்களுக்கு நீங்கள் தலைவனாக மாற முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நேதல் வெப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும், யாரெல்லாம் தனியாக போராட்டிகிட்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, முக்கியமாக மிடில் கிளாஸ் பாய்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம்.